பாடலின் 12 சமரமுக வேலொத்த ஆபோகி ராகம் கண்டச்சாப்பு தாளம். பாடலின் 12 சமரமுக வேலொத்த என துவங்கும் கதிர்காம திருப்புகள். சமரமுக வேல் ஒத்த விழிப்புரளவாரிட்ட தனமசைய வீதிக்குள் மயில் போல் உலாவியே. போர்முகத்துக்கு என்று கூர்மை பிறங்கும் வேல் போன்ற கண்கள் புரள கொங்கிகள் அசைய வீதியிலே மயில் உலவுவது போல் உலாவியே. சரியை கிரியை யோகத்தின் வழிவரு கிருபாசுத்தர்
தமை உணர ராகத்தின் வசமாக மேவியே. சரியை கிரியை யோகம் என்னும் வழிகளிலே நிற்கும் அருளும் பரிசுத்தமும் வாய்ந்த பெரியோர்களும் தம்மை உணரும்படியாக, தம்மை கண்டு மோகிக்கும்படியாக ஆசை காட்டும் வழிகளிலே பொருந்தி, உமதடியுனாருக்கும் அனுமரண மாயைக்கும் உரியவர் மகா தத்தை எனுமாய மாதரார். உமது திருவடியை உன்னாருக்கும் நிலையாதவர்க்கும் அனுமரண மாயைக்கும் மரணத்தோடு கூடிய மாயையிலே பட்டவர்க்கும் அல்லது மாயைக்கும் உரியவராய் சொந்தக்காரராய் விசேஷம் பொருந்திய கிளிகள் எனப்படும் மாயைகள் வல்ல பொது மாதர்களுடைய ஒளிர் அமளிபீடத்தில் அமடுபடுவேனுக்கும் உனது அருள் கிருபாசித்தம் அருள் கூற வேணுமே. விலகுகின்ற படுக்கையிடத்தை சிக்கிக் கொண்ட எனக்கும் உனது அருட்கிருபாசித்தத்தை திருவருள் பிரசாதத்தை அருள் கூர்ந்து அளிக்க வேண்டும். இமகிரி குமாரத்தி அனுபவி பராசக்தி எழுதறிய காயத்ரி உமையாள் குமாரனே. இமயமலையின் குமாரி அனுபவி அனுபவங்களை இன்ப நுகர்ச்சிகளை ஊட்டுபவள், பராசக்தி எழுதற்கரிய காயத்ரி மந்திரத்தினள் உமையவள் ஆகிய பார்வதியின் குமாரனே, எயினர் மடமானுக்கு மடலெழுதி மோகித்து இதன் அருகு சேவிக்கும் முருகா விசாகனே, வேடர் மடமானாம் வள்ளியின் பொருட்டு மடலெழுதி மோகத்தைக் காட்டி அவள் இருந்த பரணருகே சேவித்து நின்று முருகா விசாகனே, அமரர் சிறை மீழ்விக்க அமர் செய்து பிரதாபிக்கும் அதிகவித சாமர்த்திய கவிராஜராஜனே, தேவர்களை சிறை நின்று விடுவிக்க வேண்டி போர் செய்து கீர்த்தியுற்ற மிக மேலான திறமை வாய்ந்த கவிராஜராஜனே, அழுது உலகை வாழ்வித்த கவுனிய குலாதித்த அரிய கதிர்காமத்தில் உரியாபிராமனே, அழுது தேவியின் திருமுலைப்பாலை உண்டு உலகை திருப்பதிகங்களை பாடியும் திருநீற்றை பரப்பியும் வாழ்வித்த கவுனிய குலச்சூரியனே, அருமை வாய்ந்த கதிரகாமத்துக்கு உரிய அழகனே, உனது அருட்கிருபா சித்தத்தை திருவருள் பிரசாதத்தை அருள் கூர்ந்து அளிக்க வேண்டும். சரவண பவ.